வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி தமிழா சேனல். இன்னைக்கு நம்ம குட்டி தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்டை பத்தி எல்லாம் தாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா கூட இருக்கக்கூடிய பில்லைக்கான கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய ஸ்டோன் ஃபிஷ் பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்துட்டு ஆபத்தானதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம மீன்கள்லயே இந்த ஸ்டோன் ஃபிஷ் மாடலா வச்சுதான் பெரிய பெரிய காட்ஸெல்லாவே உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைக்கிறேன். இந்த குவானாக்கள் பாத்தீங்க அப்படின்னா, கடலுக்கடியில 30 நிமிஷம் வரைக்கும் சுவாசிக்குமாமா. கடல் பாறையில முளைச்சிருக்கக்கூடிய பாசான்களை சாப்பிட்டுதாங்க இந்த ஒரு குவானாக்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஒரு குவானாக்கள் கடலை விட்டு வெளியில வருது அப்படின்னா, கடல் நீரை தன்னோட மூக்கு வழியா ரொம்பவே பாக்குறதுக்கு காமெடியா வெளிப்படுத்திட்டு இருக்கும். இந்த ஒரு குவானாக்கள் பாக்குறதுக்கு எப்பயுமே வந்துட்டு கருப்பா தாங்க இருக்கும். தென் இதுவே வந்துட்டு இதோட இனப்பெருக்க காலகட்டங்கள், அதாவது ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் இதோட கலர் பாக்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி பள்ளிகள்லயே பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோல்டன் கிக்கோ பள்ளிகள் ரொம்பவே வித்தியாசமானதுன்னு தாங்க சொல்லணும். என்னன்னு தானே கேக்குறீங்க. ஆக்சுவலா இதுக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னும் போது, இதோட வாழ்பகுதியில இருந்து ஒரு வகையான சலைவாவை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்துது. இந்த ஒரு சலைவா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, மனிதர்கள் இல்ல பிற உயிரினங்களோட கண்ணுல பட்டுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு கண்ணே தெரியாம போயிருமா. அது மட்டும் இல்லாம இது பீச்சு அடிக்கக்கூடிய இந்த சலைவா அப்படின்றது பயங்கர துர்நாற்றம் அடிக்குமாங்க. ஆக்சுவலா ஒரு பெண் புலி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, 3 to 4 months வரைக்கும் பிரெக்னெண்டா இருக்குமா, அதிகபட்சமா 4 குட்டிகள் போடும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்றாங்க. பொதுவாவே பெண் புலிகள் குட்டி போடும் போது ஆண் புலிகிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து ரொம்ப தூரத்துலதான் போய் குட்டி போடுமாங்க. இந்த குட்டி புலிகளோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 500 கிராம் தான் இருக்குமாமா. குட்டி புலிகள் பிறந்த உடனேயே அதை வந்துட்டு நக்கியே வந்துட்டு பெரிய புலிகள் கிளீன் பண்ணிருமாமா. அதுக்கப்புறம் இந்த ரத்த வாடை, அதாவது குட்டி புலிகள் பிறக்கும் போது வரக்கூடிய ரத்த வாடையினால தன்னோட குட்டிகளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்றதுனால தாய்புலியானது தன்னோட குட்டி புலியை தூக்கிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு போயிருமாங்க. பிறந்த குட்டி புலிகள் பாத்தீங்க அப்படின்னா 3 மாசம் வரைக்குமே தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்குமாமா. தாய்புலிகள் தன்னோட இடத்தை வந்துட்டு அப்பப்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குமா. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, குட்டி புலிகளுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. தாய் இல்லாத குட்டி புலிகள் பாத்தீங்க அப்படின்னா நாய்கள்கிட்ட கூட வளர்ந்துக்குமாமா. நாய்கள் மட்டும் இல்லாம குரங்குகள், அது மட்டும் இல்லாம சிங்கங்கள்கிட்ட கூட வளர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த உலகத்துல 3000க்கும் அதிகம் வகையான பாம்புகள் எல்லாமே இருக்குங்க. இதுல எல்லா பாம்புகளுமே முட்டையிட்டுதான் குஞ்சு பொறிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. மலைப்பாம்புல இருந்து ரேட்டல் பாம்பு வரைக்கும் 500 வகையான பாம்புகள் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா குட்டி போடக்கூடிய பாம்புகள் தான். இதுல இந்த ரேட்டல் பாம்பு அப்படின்றது 4 to 5 months வரைக்கும் பிரெக்னெண்டா இருக்குமா. ஒரே டைம்ல 20 குட்டி போடுமாமாங்க. பிறந்த ஒரு குட்டி ரேட்டல் பாம்பு தாயோட உடம்புல பாதி அளவுக்கு நீளமா இருக்குமாமா. பிறக்கும் போது குட்டி ரேட்டல் பாம்பு செத்து போச்சு அப்படின்னா, அந்த குட்டி ரேட்டல பெரிய ரேட்டல் பாம்பு சாப்பிட்டுருமாங்க. இதே மாதிரி தான் எக் ஈட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான பாம்புகள் 30 முட்டைகள் போடுமாமா. ஒரு டைம்ல தாய்ப்பாம்புக்கு பசிக்கும் போது தன்னோட முட்டைகளையே உணவா எடுத்துக்குமாங்க. முட்டையிலேருந்து வெளிவரக்கூடிய இந்த ரேட்டல் குட்டி பாம்புகள் பாத்தீங்க அப்படின்னா, பறவைகளோட கூட்டுகளுக்கு போய் பறவைகளோட முட்டைகளை வேட்டையாடி சாப்பிடுமா. ஒரு டைம் தாய் பறவை பாத்துருச்சு அப்படின்னா அந்த குட்டி ரேட்டில குத்தியே சகடிச்சிருமாங்க. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய அலிகேட்டர் ஸ்னாப்பிங் ஆமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமைகள் தாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பழமையானது. இது நல்ல தண்ணியில வாழக்கூடிய ஆமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஒரு ஆமை பாத்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர் தாங்க வளரும். ஆனா இதோட கடி பாத்தீங்க அப்படின்னா 1000 PSI ஃபோர்ஸ்ல வந்துட்டு கடிக்குமாங்க. இதோட நாக்கு பாக்கறதுக்கு புழு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலா இது தண்ணிக்குள்ள இருக்கும் போது தன்னோட வாயை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அசையாம இருக்கும். சோ அதனால மத்த மீன்கள் எல்லாமே வந்துட்டு அங்க ஏதோ ஒரு புழுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புழு காசப்பட்டு வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா அப்பயே அந்த மீன் காலி. ஆக்சுவலா இந்த ஒரு ஆமை பாத்தீங்க அப்படின்னா அந்த மீனை வேட்டையாடி சாப்பிட்டுரும். டைனோசர் காலத்துல இருந்து இப்ப வரைக்கும்
இந்த பூமியில அழியாம இருக்க உயிரினங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஃபேக்ட் இவ்வளோ தான். இந்த ஃபேக்ட்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம குட்டி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்துட்டு பாக்குறேன். தேங்க்யூ.